ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ப்ளே ஃபார் ஃபன் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் போக்கிமான் பிடபிள்யூ ரைவல் டெஸ்டினீஸில் எபிசோட் 12 ஸ்டாப்பிங் த ரேஞ்ச் ஆஃப் Legends பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை subscribe பண்ணிருங்க, வாங்க நம்ம இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா லாண்டரஸ் இருந்து லாண்டரஸ் வெளியே வந்துடும் அதோட லூவிஸ் வந்து லாண்டரஸ் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவான் அப்போ அங்கே நடக்கிறத ஜெஸ்ஸி ஜேம்ஸ் மியாத் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஜெஸ்ஸி வந்து கடைசியாக லாண்டரஸ் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவாள் அப்போ மியாத் வந்து மூணு லிஜெண்ட்ரி பொக்கிமானும் இங்கே வச்சு பிடிக்க போகிறோன்னு சொல்லுவோம் அப்போ ஜேம்ஸ் வந்து இங்கே நடந்ததை டாக்டர் சீகர்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லுவான் அப்போ லாண்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வரும் அப்போ லூவிஸ் வந்து லாண்டர்ஸ் கிட்டே தண்டரஸும் டொர்னாடஸும் சண்டை போட்டுருக்கு அதை தடுத்து நிறுத்துன்னு சொல்லுவான் அதோட லாண்டரஸ் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிற சண்டையை தடுத்து நிறுத்தப் போகும் அப்போ ஐரிஸ் வந்து லாண்டரஸ்னால போடுற சண்டையை தடுத்து நிறுத்த முடியுமான்னு கேட்பா அதோட லூயிஸ் வந்து கண்டிப்பாக முடியும்னு சொல்லுவான் அப்போ லாண்டரஸ் வந்து அந்த ரெண்டு போக்கிமான்கிட்டவும் போய் பேசி பிரச்சனையை முடிச்சு வைக்க பார்க்கும் ஆனாலும் அந்த ரெண்டு போக்கிமானும் அது சொல்கிறதை கேட்காம இந்த போக்கிமான அட்டாக் பண்ணும் அப்போ லாண்டரஸ் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு அட்டாக்கையும் தடுத்துரும் அதுக்கப்புறம் லாண்டரஸ் வந்து அதோடய பவரை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு போக்கிமானையும் அட்டாக் பண்ணிடும் அதே மாதிரியே மாற்றி மாற்றி மூணு போக்கிமானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அப்போ ஜெஸ்ஸி வந்து டாக்டர் சீகர்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பா அப்போ மூணு போக்கிமானும் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவாள் அப்போ டாக்டர் சீகர் நான் அந்த இடத்துக்கு சீக்கிரம் வந்துடுவேன் அதுவரை உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவார் அப்போ வந்து அந்த ரெண்டு போக்கிமானும் லாண்டரஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் அப்போ லாண்டரஸ் வந்து அங்கேருந்து தப்பிச்சிடும் அப்போ டொர்னாடஸ் தண்டரஸ் போக்கிமான் யூஸ் பண்ண மூ வந்து பக்கத்தில் உள்ள மலை மேலே போய் அட்டாக் பண்ணிடும் அப்போ அந்த மலையிலேருந்து பாறையெல்லாம் உடஞ்சி ஆஸ் ஓ ஃப்ரெண்ட்ஸ் மேலே மேலே விழுகும் அப்போ அதுலேருந்து ஆஷ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சுருவாங்க அந்த பாறை விழுந்தனால காதி ரேட்டாக்கும் அக்ஷுக்கு மட்டும் அடிபட்டிருக்கும் அப்போ லூவிஸ் வந்து உடனே இந்த ரெண்டு போக்கிமானையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லுவான் அதோடு எல்லாரும் லூவிஸ் வீட்டுக்கு அக்ஷுவும் காதி ரேட்டாகவும் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ ஐரிஸ் வந்து நான் கொஞ்சம் மூலிகை செடி வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணி மருந்து செஞ்சு இந்த ரெண்டு போக்கிமானையும் குணப்படுத்தப் போகிறேன்னு சொல்லுவாள் அப்போ லூவிஸ் வந்து இந்த ரெண்டு போக்கிமானுக்கும் ரொம்ப அடிபட்டுருக்கு நீ யூஸ் பண்ணுற மூலிகையெல்லாம் இதை குணமாக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சாடிக்குள்ளே கொஞ்சோண்டு ரிவைவல் கருப்பை எடுத்து வச்சுருப்பான் அதை எடுத்து எடுத்து வெளியே வைப்பான் அப்போ ஆஷ் வந்து அது என்னென்னு கேட்பான் அப்போ லூயிஸ் வந்து ரிவைவல் கருப்பு எப்பயாச்சும் முக்கியமாக தேவைப்படும்னு ஒரு ஜாடிக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தேன் அதான் இதுன்னு சொல்லுவான் அதோட அதை யூஸ் பண்ணி மருந்து செஞ்சு அக்ஸியூக்கும் காதரீட்டாக்கும் கொடுப்பாங்க அதோட அக்ஸியூவும் காதரீட்டாவும் சரியாயிடும் அதோட லூவிஸ் வந்து ரிவைவல் கருப்பு சரியாக வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்லுவான் அதோட ஐரிஸ் வந்து உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவா அப்போ லூவிஸ் வந்து டொர்னாடஸ் தண்டரஸ் போக்கிமான் சண்டை போகிறது இன்னும் நிறுத்தலை அதனால் நம்ம போய் லாண்டரஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லுவான் அதோட ஆஷ் ஐரிஸ் சைலன் சரின்னு சொல்லுவாங்க அதோட எல்லாரும் சண்டை போகிற இடத்துக்கு போவாங்க அப்போ லோண்டரஸ் வந்து டொர்னாடஸோடையும் தண்டரஸோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் லோண்டரஸ் வந்து டொர்னாடஸ் தண்டரஸ் கிட்டே என்னமோ பேசும் அப்போ லூவிஸ் வந்து லோண்டரஸ் அந்த ரெண்டு போக்கிமானோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த மூணு போக்கிமானையும் சுற்றி லேசர் லைட்டாக வந்து உழுகும் அப்போ ஆஸ் வந்து எங்கேருந்து இந்த லைட்லாம் வருதுன்னு கேட்பான் அப்போ அந்த லைட்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூண்டு மாதிரி மாறி லோண்டரஸு அதுக்கப்புறம் டொர்னாடஸ் தண்டரஸை அடைச்சி வச்சிரும் அப்போ சேலன் வந்து இந்த லைட்டு ஃபுல்லாக ஒரு கூண்டாக மாறிடுச்சுன்னு சொல்லுவான் அப்போ லூயிஸ் வந்து யார் இந்த வேலையை பண்ணதுன்னு கேட்பான் பார்த்தா அந்த இடத்துல டீம் ராக்கெட் நிற்பாங்க அப்போ லூயிஸ் வந்து டீம் ராக்கெட் கேட்ட நீங்கள் தான் டொர்னாடஸ் தண்டர வைரஸ் போக்கிமான அடைச்சி வச்சிருந்த லிவரை உடச்சியலான்னு கேட்பேன் அதோட மியாத் வந்து ஆமாம் நாங்கள் தான் உடைச்சோம் அதை நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவோம் அப்போ ஜேம்ஸ் வந்து டொர்னாடஸும் தண்டரஸும் சண்டை போடும்போது நீங்கள் அதை தடுத்து தடுத்துன்றதுக்காண்டி லாண்டரசை உதவிக்கு கூப்பிடுவேன் தெரியும்னு சொல்லுவான் அப்போ ஜெஸ்ஸி வந்து இந்த மூணு போக்கி சண்டை போட்டு டயர்டாகிற வரை நாங்கள் வெயிட் பண்ணி இப்போ இந்த மூணு போக்கிமானையும் நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்லுவான் அப்போ லூவிஸ் வந்து உங்களால் இந்த மொத்த தீவுமே பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லுவான் அப்போ ஆய் அவனோட ராக் அண்ட் ரோலாக வெளியே வர சொல்லுவான் அதோட ராக் அண்ட் ரோலாக வெளியே வரும் அப்போ ஆய்ஸ் வந்து ராக் அண்ட் ரோலாகவே ஃப்ளாஷ் கேனான் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட ராக் அண்ட் ரோலாக வந்து ஃப்ளாஷ் கேனான் யூஸ் பண்ணி லாண்டரஸை அடைச்சி வச்சு அந்த கூண்டை அட்டாக் பண்ணோம் ஆனால் அந்த கூண்டுக்கு எதுவுமே ஆகாது அதோட ஐஜிஸ் வந்து அவளோட எமால்காவை வெளியே வர சொல்லுவாள் அதோட சைலன் அவனோட பேன் சேஜை வெளியே வர சொல்லுவான் அதோட அந்த ரெண்டு பொக்கிமானே வெளியே வரும் அதோட ஐஜிஸ் வந்து எமால்காவை ஹிட்டன் பவர் யூஸ் பண்ண சொல்லுவான் சைலன் வந்து பேன் சேஜை சோலார் பீம் யூஸ் பண்ண சொல்லுவான் லூவிஸ் காத்திரிட்டாவை ஷேடோ பால் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட எமால்கா வந்து ஹிட் அண்ட் பவர் யூஸ் பண்ணும் பேன்சேஜ் வந்து சோலார் பீம் யூஸ் பண்ணும் காத்ரிடா வந்து பால் யூஸ் பண்ணி அந்த கூண்டை அட்டாக் பண்ணும் ஆனாலும் அந்த கூண்டுக்கு எதுவுமே ஆகாது அப்போ ஜெஸ்ஸி வந்து நீங்கள் என்ன மூ யூஸ் பண்ணாலும் நாங்கள் உருவாக்கின கூண்டை உடைக்க முடியாதுன்னு சொல்லுவா அப்போ டீம் ராக்கெட்டோட ஹெலிகாப்டர் வந்து அந்த இடத்துக்கு வரும் அப்போ அந்த மூணு கூண்டையும் டீம் ராக்கெட் ஹெலிகாப்டருக்கு பின்னாடி ஒரு கண்டெய்னர் இருக்கும் அதை இழுத்து வச்சுக்கிறோம் அப்போ லூவிஸ் வந்து இந்த மூணு போக்கிமானியை கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லுவான் அப்போ ஜெசி வந்து நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போவாங்க அப்போ ஆஷ் வந்து ராக் அண்ட் ரோலாக ஃப்ளேஷ் திரும்ப யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட ராக் அண்ட் ரோலாக ஃபிளேஷ்கேனான் யூஸ் பண்ணி திரும்ப அந்த கூண்டை அட்டாக் பண்ணுவோம் ஆனால் அந்த கூண்டுக்கு எதுவுமே ஆகாது அப்போ சைலன் வந்து அந்த ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவான் அதோட ஆஷ் வந்து சரின்னு சொல்லிட்டு ராக் அண்ட் ரோலாக ஹெலிகாப்டர் நோக்கி ஃப்ளாஷ் கேனான யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட ராக் அண்ட் ரோலாக ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும் ஐரிஸ் வந்து அவளோட எமால்காவை ஹிட்டன் பவர் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட எமால்காவை ஹிட்டன் பவர் யூஸ் பண்ணும் சைலன் வந்து அவனோட பென் சோலார் பீம் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட பென் சேஜ் சோலார் பீம் யூஸ் பண்ணும் அப்போ வந்து தண்டர் போல்லை யூஸ் பண்ணி மொத்தமா சேர்ந்து அந்த ஹெலிகாப்டருக்கு பின்னாடி இருக்கிற கண்டெய்னர் அட்டாக் பண்ணுவாங்க அப்போ சலன் வந்து நம்ம எல்லாரும் கரெக்டாக அந்த ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ணிட்டோம்னு சொல்லுவான் அப்போ அந்த ஹெலிகாப்டரை டாக்டர் சீகர் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு அப்போ டாக்டர் சீகர் வந்து அந்த மூணு போக்கி போக்குமானையும் பிடிச்சிக்கிட்டு இருக்க கண்டெயினர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அதனால் அது வெடிக்க போகுது அது வெடிச்சிச்சின்னா சேர்ந்து நம்ம ஹெலிகாப்டரும் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கண்டெய்னரை கழட்டி விட்டுருவார் அதோட அந்த கண்டெய்னர் வந்து கலந்து கீழே கீழோடு போகும் அப்போ அந்த கண்டெய்னர் வந்து வெடிச்சிடும் அதோடு அந்த மூணு போக்கி போக்குமானும் அந்த கூண்டுலேருந்து வெளியே வந்துடும் அதோட ஆஷ் வந்து இப்போ அந்த மூணு போக்கி மானு ஃப்ரீ ஆயிருச்சுன்னு சொல்லுவான் அப்போ டாக்டர் வந்து அந்த மூணு பொக்கிமானம் அவளை திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவோன்னு சொல்வாரு அப்போ ஜேம்ஸ் வந்து கொஞ்சனா அந்த மூணு போக்கி நம்ம கண்ட்ரோலில் வந்துருக்கோன்னு சொல்லுவோம் அப்போ ஜெஸ்ஸி வந்து நாங்கள் திரும்ப வந்து அந்த மூணு போக்கிமானை பிடிப்போம்னு சொல்லுவாள் அதோட ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அங்கேருந்து டீம் ராக்கெட் போயிடுவாங்க அப்போ அந்த மூணு லிஜெண்ட்ரி புக்கிமான் கீழே உழுக போகும் அப்போ லாண்டரஸ் மேலே அந்த கண்டெய்னர் விழுந்துரும் அப்போ அந்த லாண்டரஸ் வந்து அடிபட்டுரும் கையிலேயே அப்போ டொர்னாடஸ் வந்து லாண்டரஸ் அட்டாக் பண்ணும் ஆனால் லாண்டரஸ் எதுவுமே பண்ணாது அதோட லூவிஸ் வந்து ஏன் லாண்டரஸ் திருப்பி அட்டாக் பண்ண மாட்டேங்கிதுன்னு கேட்பான் அப்போ ஐரிஸ் வந்து கண்டெய்னர் லாண்டரஸ் மேலே உளுந்தனால லாண்டரஸ் கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லுவாள் அப்போ ஆஷ் இனிமேல் லாண்டரஸ்னால சண்டை போட முடியாதான்னு கேட்பான் அப்போ ஐரிஸ் வந்து லூவிஸ் கிட்ட அக்ஸுவையும் காதரிட்டாவையும் குணப்படுத்திட்டு மீதி ரிவைவல் கருப்பு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி லாண்டரி ரஸ் உடம்பை சரியாக்குவோன்னு சொல்லுவாள் அதோட லூயிஸ் வந்து சரி அந்த ரிவைவல் கெருப்பை நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவான் அப்போ டொர்னாடஸும் தண்டர் ரஸும் லாண்டர் மாத்தி மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்போ லூவிஸ் வந்து அவன் வீட்டுக்கு போய் மீதி இருக்கிற ரிவைவல் கருப்பை கொண்டு வருவான் கொண்டு வந்துட்டு தூக்கி வீசி காதரிட்டா அவன் பவரை யூஸ் பண்ணி இந்த ரிவைவல் கருப்பை லாண்டரஸ் கிட்ட கொண்டு போவானு சொல்லுவான் அதோட காதரிட்டா அதோட பவரை யூஸ் பண்ணி ரிவைவல் கருப்பை லாண்டரஸ் கிட்ட கொடுத்துரும் அதோட லாண்டரஸ் வந்து குணமாயிரும் அப்போ ஐரிஸ் வந்து லாண்டரஸ் பழைய நிலைமைக்கு வந்து அந்த காலத்தில் சண்டை போடுறதை தடுக்கும் போது லாண்டரஸ்க்கு அந்த காலத்தில் நடந்த மாதிரியே ரிவேவல்கர் புய்யும் காதறிட்டாவையும் யூஸ் பண்ணி லாண்டரஸை குணம் பண்ணிட்டோன்னு சொல்லுவா அப்போ லூவிஸ் வந்து லாண்டரஸ் கிட்ட எப்படியாச்சும் டொர்னாடஸையும் தண்டரசையும் தடுத்து அதோட லாண்டரஸ் சரின்னு சொல்லிட்டு அதோட பவரை யூஸ் பண்ணி டொர்னாடஸையும் தண்டரச அட்டாக் பண்ணிடும் அதோட லாண்டரஸ் வந்து அதோட ரெண்டு ரெண்டு போக்கிமான் மேலையும் வச்சு பேசி சமாளிக்க பார்க்கும் ரெண்டு சண்டை போட விடாமல் தடுக்க அப்போ சேலன் வந்து லாண்டரஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு போக்கிமான் மனசையும் சொல்லுவான் அப்போ காதிட்டாவும் அதோட பவரை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு போக்கிமான் மனசையும் அதோட லாண்டரசும் தண்டரசும் சண்டை போடுறதை நிறுத்திரும் அதோடய ஆஷ் வந்து இனிமேல் தண்டரசும் சண்டை போடாதுன்னு சொல்லுவான் அப்போ லூவிஸ் வந்து அந்த மூணு போக்கிமான் கிட்டையும் நீங்கள் சண்டை போட்டனால இந்த தீவுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் உங்கள் பவரை யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக சரி பண்ணீங்கன்னு சொல்லுவான் அதோட மூணு போக்கிமான் சரின்னு சொல்லுவோம் அப்போ டொர்னாடஸ் வந்து அதோடய பவரை யூஸ் பண்ணி அந்த தீவெலாம் வள பெய்ய வைக்கும் அப்போ லாண்டரஸ் வந்து அதோடய பவரை யூஸ் பண்ணி ரிவேவல் கர்ப்பை அந்த தீவில் வளர வைக்கும் அப்போ தண்டரஸ் வந்து அதோடய லைட்னிங் பவரை யூஸ் பண்ணி எல்லா ரிவைவல் கருப்பையும் அட்டாக் பண்ணிடும் அதோட அது ஃபுல்லாக தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும் அதோட ஆஷ் வந்து ஏன் இந்த போக்கிமான் இப்படி பண்ணுதுன்னு கேட்பான் அப்போ சலன் வந்து இங்கே தீப்பிடிச்சி எறிகிற ரிவேபல் ஹெர்பூஃபுல்லாம் இங்கேயே உரமாயிரும் அதனால் விவசாயம் பண்ணால் இங்கே இன்னும் நல்லா ரிவேபல் ஹெர்பு வளரும்னு சொல்லுவான் அப்போ டொர்னாடஸ் வந்து திரும்ப அந்த இடத்துல மழை பெய்ய வைக்கும் திரும்ப லாண்டரஸ் வந்து ரிவேபல் ஹெர்பு அந்த இடத்துல வளர வைக்கும் கூட ரிவேவல் ஹெர்பு வந்து இந்த தடவை பெருசாக வளர்ந்துருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு லூவிஸோட லில்லிகண்ட் வரும் அதோட லூவிஸ் வந்து லில்லிகண்ட் இப்போ நீ முழுமையாக குணமாயிட்டேன்னு சொல்லுவான் அப்போ அந்த காட்டிலேருந்து ஓடிப்போன போக்கி மாதிரிலாம் திரும்ப அந்த கா காட்டுக்கு வரும் அதே மாதிரி மிலோ சைலாண்டை சுற்றி உள்ள வாட்டர் போக்கிமானா திரும்ப மிலோ சைலாண்டுக்கே வந்துடும் அப்போ லூவிஸ் வந்து இந்த தீவு இப்போ பழைய நிலைமைக்கே மாறிடுச்சுன்னு சொல்லுவான் அப்போ டொர்னாடஸும் தண்டரஸும் அங்கேருந்து போகும் அதோட லூவிஸ் வந்து லாண்டரஸ் கிட்ட நீ செஞ்ச உதவிக்கெலாம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவான் அதோட லாண்டரஸும் அங்கேருந்து கிளம்பிரும் அதோட ஆஷம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் தண்டரஸ் லாண்டரஸ் டொர்னாடஸ் உங்கள் மூணு பேருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க அதோட சாயங்காலம் ஆயிரும் ஆஷ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் திரும்ப டிஃப்ட்வெல் சிட்டிக்கு கிளம்புவாங்க அப்போ ஆஷ் வந்து நீ நிறையா எங்களுக்கு ரிவல் கருப்பு தந்திருக்க நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றினு சொல்லுவான் அப்போ லூவிஸ் வந்து நீங்கள் தான் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிய நீங்கள் மட்டும் உதவி செய்யலைன்னா இங்கே நடந்த பிரச்சனையே முடிச்சு வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லுவான் அதோட ஆஷ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கப்பல் அங்கேருந்து கிளம்புவாங்க அதோட எல்லோரும் போயிட்டு வரேன் லூவிஸ் கிட்டே சொல்லுவாங்க அதோட லூவிஸ் வந்து கிட்டே நீ நல்லா ஜிம்பேட்டில் பண்ணணும்னு சொல்லுவான் அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு அப்படியே முடிஞ்சிருது அடுத்து நீங்கள் போக்கிமான் பி டப்யூ ரைவல் டெஸ்டினிஸில் பதிமூணாவது எபிசோடு பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் வீடியோ படும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்